India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing, and dental. JKKN Institution, Kumarapalayam. திமுக ஆட்சி எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் வந்து பட்டியல் சமூகம் தாக்கப்படும். எப்படியெல்லாம் தாக்கப்படுவாங்க? அவமானப்படுத்தப்படுவாங்க, அடிதடியாக தாக்கப்படுவாங்க, குடிசைகளை கொளுத்தப்படுவாங்க, தண்ணி தொட்டியில் மலத்தை கலந்துருவாங்க, இல்லைன்னா சாக்கடை தண்ணியை குடிக்க வைப்பாங்க. இது தொடர்ச்சியாக திமுகவினுடைய சாதி ஒழிப்பு, சனாதானம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படியெல்லாம் பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் இது நடக்கும். சமூக நீதினு பேசுகிறாங்களே, அது அப்பெல்லாம் நடக்கும். அவங்க சும்மா பேருக்கு ஓட்டுக்காக தானே பேசுகிறாங்க. ஓட்டுக்கு பேசுகிற திராவிட மாடல் எப்பயுமே மக்கள் நலத்தில் வந்து கருத்தில் கொள்ள மாட்டாங்க. இதில் வந்து ஒரு திமுககாரர் தான் வந்து அங்கே இருந்த பட்டியல் சமூகத்தில் இருக்க, அங்கே ரெண்டு சமூகம் இருக்குது பட்டியல் சமூகத்தில். அங்கே பறையரும் இருக்கிறாங்க, சக்லியரும் இருக்கிறாங்க, ரெண்டு சமூகம் இருக்குது. தீக்கரை ஆகப்பட்ட ஒரு கடை வந்து சக்லியர், அது அது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த திமுகவில் இருக்கிற ஒரு வன்னியர், அது இது குடிப்பெருமை தானே பேசுகிறாங்க, ஒரு வன்னியர் பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பறையரை தான் முதல்ல தாக்கியிருக்கார். அந்த பறையர் எந்த கட்சியில் இருக்கிறார்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார். இதுதான் உண்மையான நுட்பமான ஆழமான சிக்கல். அதை இவனுங்க எப்படி மாற்றுறான் அப்படின்னா, ஊடகத்துறை என்ன தப்பு பண்ணுதுன்னா, இது கோயில் நுழைவு போராட்டம் எப்படி பல இது திரௌபதியம்மன் கோயில் விஷயம் அது இதுன்னு எதையாவது ஒரு கோயில் விஷயத்தில் இது கலவரம், இது அப்படி இல்லை. இது வந்து திட்டமிட்டே திமுகவினால் ஏற்படுத்தப்பட்ட கலவரம். இவங்க ஏன் வந்து கடையை கொளுத்துறான், ஏன் வீட்டை கொளுத்துறான் அப்படின்னா, இந்த மக்கள் இழப்பதற்கு ஏது மற்றவர்களாக இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கிறான். அவனுடைய இன்றைக்கி பொருளாதாரத்தில் இப்போ சக்கிலியர்கள் வந்து இந்த 3% பெற்ற பிறகு கொஞ்சம் படி ஒரு நிலை வராங்க, வளர்ந்துட்டு வராங்க. இதெல்லாம் என்னடா ஒரு சக்கிலி பையன் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வரானே அப்படின்னு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும். ஒரு நேரத்தில் பறையர்கள் மீது இந்த காழ்ப்புணர்ச்சி கடுமையாக இருந்துச்சு. எப்படி பறையர்கள் மீது இருந்துச்சுன்னா, இவங்க நிறைய பறையர்கள் அந்த நேரத்தில் நிறைய படிச்சுட்டு நிறைய அரசு வேலைகளில் நிறைய நிலையில் இருந்தாங்க. அப்போது இப்போ அடுத்த நிலையில் இருக்கிற சக்கிலியர்களை வந்து வளரக்கூடாது அப்படின்றதில் திமுக தெள்ள தெளிவாக திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஒரு காரணத்தை சொல்லி ஒரு தூண்டி இன்றைக்கு இந்த ஒட்டுமொத்தமாக பட்டியல் சமூகத்தில் இருக்கிற இவங்களை காலி பண்ணுறது தான் இவங்களுடைய, பொருளாதாரத்தை வீழ்த்துறது தான் இவங்களுடைய வேலை. சார் ஓகேங்க சார், நீங்கள் பொருளாதாரத்தை வீழ்த்துறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ குறிப்பிட்டு சொல்லப்போனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து சேலத்தில் ஏற்கனவே இஷ்யூ, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நடந்திருக்கு, விழுப்புரத்தில் நடந்திருக்கு, தேனிலே தேமா ஒன்று நடந்திருக்கு, நாமக்கல்லையும் ஒரு இஷ்யூ ஒன்று நடந்திருக்கு. இது மாதிரி தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நடக்கிறனால திமுகவை எதிர்க்கிறவங்க, இப்போ நீங்கள் இப்போ வந்து சொல்லும் போது கூட சொன்னீங்க, தீவட்டி பட்டியலில் ஒரு அதிமுக சேர்ந்த ஒரு பட்டியலின மக்கள் தான் வந்து இது வந்து முதல்ல அடி வாங்கினது அப்படிங்கிற மாதிரி தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் இப்போ திமுக எதிர்க்கிறவங்க வேணும்னே திமுகவை டார்கெட் பண்ணுறது இதை வந்து பண்ணுற மாதிரி இல்லையா சார்? திமுக தான் இவங்களை டார்கெட் பண்ணும். நீங்கள் திமுக தான் எப்பயுமே ஏன் திமுக இப்படி வருது தொடங்குது அப்படின்னா, ஆதி காலத்திலிருந்தே இவங்க இப்போது இன்றைய முதல்வர் ஓங்கல் புகழ் தானே, ஓங்கல்லேருந்து வந்தவர் தானே, ஓங்கல் புகழ் தானே. எப்பயுமே ஒரு வெளியிலிருந்து வந்தவங்க தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக எப்பயுமே ஒன்றிணைஞ்சு இருக்கிற சமூகங்களுக்குள்ளே சிக்கலை ஏற்படுத்துறது தான் அவங்க ஆட்சி செய்ய முடியும். இதைத்தான் வெள்ளக்காரனும் செஞ்சான். எப்படி செய்வாங்கன்னா, முதல்ல வரும்பொழுதே மதுவை கொடுப்பான் இலவசமாக. அவனை குடிகாரனாக மாற்றுவான். குடிகாரனாக மாற்றி அவன் பிணியாளர் நான் எதிர்த்து நிற்கிறேன்னா, என்னை குடிகாரனாக ஆகிட்டா நான் வந்து இயற்கையாகவே ஒரு நோயாளியாகவும், மதுவுக்கு அடிமையான அவனுடைய வீரம் விவேகம் எல்லாமே போயிடும். அதைத்தான் அன்று அந்த காலத்தில் வெள்ளக்காரன் இந்தியாவுக்குள் வரும்பொழுது பயன்படுத்தப்பட்ட அந்த யுத்தியை திமுக இன்றைக்கு டாஸ்மார்க் என்ற பெயரில்
இந்த மண்ணின் மைந்தர்களை நாசம் செஞ்சுட்டு வருது. ஒன்று. ரெண்டாவது, இந்திய தேசத்தில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவு இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குது. ஏன்னா ஒரு டன் கணக்கில் கஞ்சா பிடிக்கிற நிலை இங்கே இருக்குது. போதைப் பொருள் 2000 கோடி பண்ணாங்கதாக இந்த ஜாஃபர் சாதிக்கை பற்றி பேசுகிறோம். அப்புறம் வேறு ஏதோ ஏதோ பொருள் பேர் தெரியாத போதை வஸ்துக்கள்லாம் ஏன் நிறைய பேர்கள்லாம். ஏன்னா இங்கே தமிழகத்தில் வந்து ஒரு போதை மாநிலமாக மாறியிருக்கு. இந்த போதை மாநிலம் என்ன செய்யும் அப்படின்னா, இயற்கையாக கொலைகள் நடக்கும். கொலைகள் நடக்கும், இயற்கையாக கொலைகள் நடக்கும், திருட்டு நடக்கும். திருட்டு, கொலை, கற்பழிப்பு எல்லாமே இந்த போதையில் நடக்கும். அப்போது இந்த மாநிலம் சுதந்திரமாக, இன்றைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த நாடு என்பது மூவேந்த தமிழ்வேந்தர்கள் ஆட்சி செய்த ஒரு அறம் சார்ந்து வாழ்ந்த ஒரு மண். அந்த மண்ணில் இப்படி ஒரு போதையை கொடுக்கறது, கஞ்சாவை கொடுக்கறது, நாளுக்கு நாள் போதைப் பொருளில் கிரைம்ஸ் வந்து அதிக, குற்றங்கள் அதிகமாகிட்டே போகுது. இந்த குற்றங்கள் அதிகமாகிறத இந்த முதல்வர், இவ்வளோ குற்றம் நடக்குது ஒரு இடத்துல போட்டு ஒருத்தன் ஒரு ஆள் சாதாரணமாக வெட்டுறான், ஆண்கள் பெண்கள் ரோட்டில் போகிறவங்களாம் கத்தி எடுத்து வெட்டுறான், ஆனால் இந்த முதல்வருக்கு காதில் ஏதாவது கேட்டுச்சா, அழகாக கொடைக்கானல் லீவுக்கு போயிருக்கார் குடும்பத்தோட. மக்கள் மீது அந்த காலத்தில் சொல்லுவானே, மன்னர் கேட்பான் அமைச்சர்கிட்ட, வானம் மும்மாரி பொழிந்ததான்னு கேட்பான், ஏடா நீ இங்கே தான்டா இருக்கிற, வானத்திலேருந்து மழை பெஞ்சது கூடமாடா தெரியாத இருப்ப இல்லையா, அப்போ அந்த கேள்வி கேட்குறான். அதே போல் இங்கே இருக்கிற அட்டுழியங்களையும் அநியாயங்களையும் யார் தட்டி கேட்டாலும் திராவிட மாடல் அரசு தட்டி கேட்குறவங்களுக்கு எதிராக தான் இருக்கே தவிர, அவர்களுக்கு, உண்மையை பேசுபவர்களுக்கு, அறம் சார்ந்து வாழ்ந்தவர்களுக்கு இந்த ஆட்சி சரியான ஆட்சியாக இல்லை. அதனால தான் எங்கள் யார் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, நான் பொண்டாடி புண்ணியாரோ கொடைக்கானல் போகிறேன்னு ஜாலியாக டூர் போயிருக்கார். India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.